Hi friends, welcome to Stee Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பாதாம், 1/4 கப் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, சர்க்கரை, பால் பவுடர். எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். கடாயில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வேர்க்கடலை வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து அதிகமாக வறுபடக்கூடாது, முக்கால் பாகம் வறுபட்டால் போதும். அப்புறம் எடுத்து அதோட தோலை நீக்கிடணும். வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் பாதாம் போட்டு வறுத்துடலாம். பாதாமும் ரொம்ப வறுபடணும்னு இல்லை, லைட்டாக சூடான போதும். பாருங்கள், லைட்டாக சூடாயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இதை வந்து ஒரு மிக்சி கப்பில் வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை, பாதாம், சர்க்கரை 1 கப் இதை பொடி பண்ணி வந்துடலாம். இப்போ கடாய் வச்சு, கடாயில் அந்த 1 கப் கோதுமை மாவு, 1/4 மீடியமான சிம்மில் இதை வறுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவு வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் பொறுமையாக வருங்க. ஏன்னா மாவு வந்து கருகிடவும் கூடாது, வறுபடாமல் இருக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் நம்ம வறுபடாமல் எடுத்துட்டோம்னா அது நம்ம குடிக்கும்போது வயிறு வலி வந்துடும். அதனால் நல்ல கலர் மாறுற அளவுக்கு பொறுமையாக வறுத்துருங்க. கலர் மாதிரி வருது பாருங்க. இப்போ இந்த மாவு எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். பாருங்க, மாவு ஆறிடுச்சு. இப்போ வந்து அதில் பால் பவுடர் போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. அந்த பாதாம் சர்க்கரை அரைச்சதையும் கொட்டி நல்லா கலந்துக்கலாம். எல்லாமே கலக்கிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடான பாலில் அது 1 ஸ்பூன் போட்டு குடிக்கலாம். பாருங்கள், சூடான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன்
ஒரு ஸ்பூன் ஹார்லிக்ஸ் போட்டு அதில் கொஞ்சமாக வேணும்னா சக்கரை போட்டு கலந்து குடித்தா சூப்பரான ஹார்லிக்ஸ் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.